டே டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுனு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஹஃப் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி த செட் பி அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் சொல்லிட்டு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ இவர் ஸ்டார்ட் தஸ் ஆம் அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆன்டூன் கிடையாது ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே எல்லாருக்குமே நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்னா இமேஜ் இருக்கும் அதனால் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபார்முலா ஒரு வாட்டி நான் எழுதிடுறேன் எஃப் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் நம்ம ஃபார்முலா இப்போ மைனஸ் டூ யூஸ் பண்ண போகிறேன் எஃப் ஆஃப் மைனஸ் டூ அப்போ எக்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மைனஸ் டூ ஸ்கொயர்

எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ of மைனஸ் 1 ஸ்டார்ட் பண்ணலாம் அகைன் இந்த ஃபார்முலாவுக்கு போங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் போடுங்க அகைன் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் போடுங்க ப்ளஸ் 1 மைனஸ் ஒன் -er 1 மைனஸ் ஒன் பிகம்ஸ் ப்ளஸ் ஒன் எப்போ ஸ்கொயர் பண்ணாலும் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும் உங்களுக்கு ப்ளஸ் இன்டூ 1 மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் answer ஆன்சர் be 1 ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ யூஸ் பண்ணலாம் is equal to 0 ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 ஜீரோ அப்போ எஃப்அப் ஜீரோ கண்டுபிடிக்கலாம் இங்கே போயிட்டு ஜீரோ சப்ஷிட் பண்ணுறீங்க அப்போது ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஜீரோ ஸ்கொயர்னால் ஜீரோ தான் 0 ப்ளஸ் ஒன் 0. So, 0 plus plus 0, 0 your ஆன்சர் will பி ஒன் ஜீரோ யூஸ் பண்ணி முடித்தாச்சு அதுக்கடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் யூஸ் பண்ணலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எஃப்ஆப் ஒன் இஸ் ஈக்குவல் டு இங்கே போய் சப்ஸ்டிட் நீங்க அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் யுவர் ஆன்சர் will be த்ரீ நெக்ஸ்ட் வேல்யூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே யூஸ் பண்ணணும் மைனஸ் டூ போட்டாச்சு மைனஸ் ஒன் போட்டாச்சு ஜீரோ போட்டாச்சு ஒன் போட்டாச்சு ஃபைனலாக டூ யூஸ் பண்ணியிருக்கிற சேம் ஃபார்முலா தான் உங்களுக்கு அப்போது எஃப்ஆஃப் டூ எஃப்ஆப் டூ இஸ் ஈக்குவல் டூ டூ ஸ்கொயர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க ப்ளஸ் டூ ஒன்று ப்ளஸ் ஒன் ஒன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே டூ டூ அங்கே மட்டும்தான் ஒன் வரும் ஏன்னா இது கான்ஸ்டன்ட் உங்களுக்கு டூ ஸ்கொயர் இஸ் அகெயின் ஃபோர் உங்களுக்கு டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் வரப்போகுது உங்களுக்கு இதை கூட்டினீங்கன்னா சிக்ஸு ப்ளஸ் ஒன்று இஸ் செவன் அப்போ இது எல்லாமே ரெடி நமக்கு இது எல்லாமே ரெடி போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க அப்போது பியில் வந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே எழுதியாகணும் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ வந்துருக்குது ஒன் வந்திருக்குது த்ரீ வந்துருக்குது செவன் வந்துருக்குது ஒன் வந்துருக்குது ஆக்சுவலாக இங்கே அஞ்சு வேல்யூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வேலியில் உங்களுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் த்ரீ வந்திருக்கு ஒன் வந்திருக்குது அகைன் ஒன் வந்திருக்குது த்ரீ வந்திருக்குது செவன் வந்திருக்குது அப்போ ரெப்படீஷன் ஏதக்கூடாது செட்ஸில் அதனால் ஒரே ஒரு ஒன் எழுதிக்கலாம் ஒரே ஒரு த்ரீ எழுதிக்கலாம் ஒரே ஒரு செவன் எழுதிக்கலாம் ஆர்டராக எழுதுனா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா உங்களுக்கு இட்ஸ் அன் அரேஞ்சு நம்பர்ஸ் அதனால் மாற்றியாதுனால் தப்பு கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்லையோ அல்லது அசடிங் ஆர்டர்லேயே எழுதுனா பார்க்கறதுக்கு செட் அழகாக இருக்கும் ஏன்னா இவங்களும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அசென்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க நீங்களும் அசன்டிங் ஆர்டர்லேயே எழுதலாம் ஒன் த்ரீ செவன் இஸ் யுவர் செட் பி ஓகே தேங்க் யூ